Assalamualaikum. Welcome to Plates of Flavor. இன்னைக்கு நாம fish curry பண்ண போறோம். மீன் குழம்பு fish curry பண்றதுக்கான கட் ஆஃப் fish. அதாவது மலையாளம்ல ஐரம் மீன் சொல்லுவாங்க. இத வாங்கி வச்சிருக்கேன். வாங்கி நல்லா clean பண்ணி மஞ்சள் அண்ட் உப்பு போட்டு wash பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரை பண்றதுக்காக 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து மஸ்டர்ட் சீட்ஸ், அதெல்லாம் ஃப்ரை பண்றது. இது வந்து 1 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 காஞ்ச மிளகாய், 4 தக்காளி, 1 வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு. இது எல்லாமே ஃப்ரை பண்ணி அரைச்சி மசாலா பண்றதுக்காக. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், இது வந்து 5 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன், கிரீட் பண்ணி நல்லா மெலிசா. 1 chopped onion, கொஞ்சம் கொத்தமல்லி, இது வந்து சிகியூமின் பவுடர் 1/2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், இது வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சல் கரைச்சி வச்சு நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். ஜிஞ்சரி ஆயில், நம்ம மீன் குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லெண்ணெய் பண்ணா ரொம்ப நல்ல டேஸ்டும். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறோம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு, வெந்தயம், சீரகம், அப்புறம் காஞ்ச மிளகாய், இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 1 மினிட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் கட் பண்ணி அதையும் இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 4 தக்காளி அதுவும் போட்டு ஆட் பண்ணி அதுவும் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் அரைச்சி போடலாம். இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும். அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃபிஷ் கறிக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னா உங்கள் எஸ்டிமேஷன் பார்த்து நீங்கள் பார்த்து போடுங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஃபிஷ் கறிக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் மண்சட்டியில் பண்ணிங்கன்னா அதோட சுவையை தகுந்த கடுகு, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை போடலாம். ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆனியன் போட்டுக்கலாம். எடுத்து வச்சிருக்க ஆனியன் கட் பண்ணியிருக்கோம்ல, அதை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கூட உப்பு போட்டு ஃப்ரை பண்ணோன்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்துடும். அதாவது ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா இதை நல்லா சாட்டே பண்ண ட்ரை பண்ணோம்ல. எல்லாமே தக்காளி எல்லாம் இந்த மசாலாலாம் போட்டு ட்ரை மசாலா, இதை நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் வந்துருச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி அரைச்சாச்சு. இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த ட்ரை மசாலாஸ் எல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள், க்யூமின் பவுடர் போட்டு 1 மினிட் சாட்டே பண்ணலாம். ஸோ லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் 1 மினிட் அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் சாட்டே பண்ணுங்கள். நாம் அரைச்சி வச்சோம்ல பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி அதை போட்டுக்கலாம். அதையும் போட்டு ஒரு 2 மினிட் சாட்டே பண்ணலாம். கொஞ்சம் மசாலா வாசனை போகிற வரைக்கும் இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா 1 நிமிஷம் நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளிக்கரைசல், மசாலா வாசனை தான் போயிடுச்சு. இப்போ வந்து நாம் எடுத்து வச்சுருக்கிறோம்ல புளிக்கரைசல், நான் வந்து லெமன் சைஸ் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மிளகாய், காரம்லாம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. புளியெல்லாம் நான் என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுருக்கேன். புளியெல்லாம் சில பேர் நிறைய கூட சாப்பிடுவாங்க, அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வந்து வச்சு இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்கணும் குழம்பு. அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் நல்லா கொதிச்சுட்ருக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கொரியாண்டர் லீவ்ஸ், இது மேலே போட்டுருக்கோம், மூடி போட்டுருந்தோம். இப்போ லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஆயில் எல்லாம் மேலே வந்துருச்சு, நல்லா ஆயிலெல்லாம் வெந்துட்டு மேலே வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல், எங்கள் வீட்டில் ஃபிஷ் கறி அண்ட் ஃபிஷ் ஃப்ரை. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். எல்லோரும் பாருங்கள், இவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு. ஃபிஷ் எல்லாம் வெந்து செமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நாம் பாருங்கள்.
सूपर पांग फिश करियो फिश वेल सूपर सापड़ला वीटल ट्रे पलूंग लाइक पड़ूंगे पड़ूंग सब्सक्राइब पड़ मरदरा थैंक यू अल्लाह।